ஒரே குடும்பத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் தங்களது வீட்டுக்கு பல வருடங்களாக மின்சார வாரியம் மின் இணைப்பு தராததால் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாகனத்தை மறிக்க முயன்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வந்த உஜிலியம்பாறை தாலுகா கோட்டநத்தம் ஊராட்சியில் குடியிருக்கும் முனியப்பன் காலீஸ்வரி தம்பதியினர் இவர்களுக்கு தமிழக அரசால் கட்டித்தரப்பட்டுள்ள தொகுப்பு வீட்டில் சுமார் 20 ஆண்டுகளாக தனது மூன்று பெண் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீடு கட்டியது முதல் தற்பொழுது வரை வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை. மின் இணைப்பு வீட்டுக்கு வழங்கவில்லை. முனியப்பன் கூலி தொழிலாளி என்பதால் மின்துறை அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் உட்பட அனைத்து இடங்களிலும் மனு கொடுத்துள்ளார். ஆனால் மின்துறை அதிகாரிகள் வீட்டிற்கு பட்டா கொடுத்தால்தான் மின் இணைப்பு தர முடியும் என கூறியுள்ளனர். இதையடுத்து பலமுறை மின்வாரியம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்து தற்பொழுது வரை கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த தம்பதியின் மூத்த மகள் இந்திராணி 12 வகுப்பு படித்து வருகிறார். இவர் 10 வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்தவர். தற்பொழுது வரை மண்ணெண்ணெய் விளக்கின் துணையுடன் தான் படித்து வருகிறார். மேலும் இந்திராணியின் இரண்டு சகோதரிகளும் மின்விளக்கு வசதியின்றி படித்து வருகின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் வாகனத்தை மாணவிகள் மூன்று பேரும் தங்களது பெற்றோருடன் மறைக்க முயற்சி செய்தனர். ஆனால் வாகனம் வேகமாக கடந்து சென்றதை அடுத்து வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடிய மாணவிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து போலீசார் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அழைத்து சென்றனர். மாணவிகள் பெற்றோருடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரின் காரை மறைக்க முயற்சி மேற்கொண்டால் ஆட்சியர் வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மெட்ரிக் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். எங்களுக்கு வந்து கரண்ட் இழுக்க விட மாட்டேங்கிறாங்க. 15 வருஷமாக சீமன வழக்கில் தான் நான் படித்தேன். ஊர்க்காரங்களாம் இப்போ கரண்ட் இழுக்க விட மாட்டேங்கிறாங்க. எங்கள் சொத்துக்கு பட்டா வேணும், இப்போ பட்டா இருந்தால் தான் கரண்ட் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எம்எல்ஏ எல்லாத்துலேயும் போய் மனுலாம் கொடுத்து பார்த்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நேரடியாக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். சாரை பார்க்க மனு கொடுக்க வந்துட்டோம்.